ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கோயம்புத்தூரில் கணபதி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்கு தேவையான அண்ட் ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸை பற்றி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி, அங்கே தாங்க நான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, மொபைல் கார் வாஷ் யூனிட். இந்த காலகட்டத்தில் பீப்புள் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், என்ன ஆர்டர் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் அவைலபிளாக இருக்குது. பட் கார் வாஷ்னு யோசிக்கும் போது உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த ஒரு மொபைல் கார் வாஷ் யூனிட்டை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். பீப்புள் எல்லாருமே அது கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர் வீலர் வெஹிக்கிள் நீங்கள் இவங்க கிட்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கார் வாஷ்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இவங்க அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் அதோட பர்பஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இந்த மொபைல் கார் வாஷ் யூனிட்டில் ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் இந்த ஸ்டீம் மிஷின். இந்த ஸ்டீம் மிஷின் வந்து ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணி உங்களோட காரை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நார்மல் வாஷ் அண்ட் ஸ்டீம் மிஷின் வாஷ் இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வாஷில் நம்ம தண்ணி வச்சு தான் நம்ம கார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதனால் ஜெர்ம்ஸ் அண்ட் வைரஸ் எல்லாமே சாகும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸ்டீம் மிஷின் வச்சு உங்களோட காரில் இன்டீரியர் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் சானிடைஸ் பண்ணலாம். வாஷில் நம்ம வந்து தண்ணி வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். அண்ட் இப்போது தண்ணி வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வைரஸாக இருக்கட்டும் இல்லை பாக்டீரியா அதெல்லாம் கண்டிப்பாக சாகாது. இந்த ஸ்டீம் மிஷின் மூலிமா உங்கள் கார் ஃபுல்லாக நீங்கள் சானிடைஸ் பண்ணுறதுனால வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் எல்லாமே சாகுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது டைரெக்டாக நீங்கள் இதை வெளியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ நீங்கள் அதை யூஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை இப்படி உள்ளே எழுத்துக்கலாம். தெரியுதா? ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 150 லிட்டர் வாட்டர் டேங்க். ஓகே, இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 காரை வாஷ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அது மாதிரியான ஒரு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா, ஃபோம் எக்ஸ்ட்ராக்டர். ஓகே, இதை வச்சு நீங்கள் காரில் உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக க்ளீன் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, நம்ம ஒரு டோர் ஸ்டெப் சர்வீஸ்க்கு போகும்போது காரை டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கான பாலிஷஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அழகான ஒரு ரேக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்னென்னா, இந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் ரன் ஆகிறதுக்கான பவர் சோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து ரெண்டு விதமான பவர் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்வெர்ட்டர், இன்னொன்று வந்து ஜென்ரேட்டர். ஓகேவா? இப்போ ஸ்டீம் மிஷின் தான் மெயினாக நம்ம கார் வாஷ் பண்ணுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டீம் மிஷின் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோம் மிஷின் யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 10 minutes மட்டும் நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். மித்த டைம் எல்லாமே நம்ம இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் உங்களுக்கு ஃபியூவலும் சேவ் ஆகுது, இது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் விற்கிற ஸ்டீம் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீசலில் தான் ரன் ஆகும். ஆனால் இவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்பிஜியில் ரன் ஆகிற மாதிரி. ஓகேவா? அதனால உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் மோர் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த ஸ்டீம் மிஷினை ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருக்காங்க, யார் வேணாலுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இந்த ஸ்டீம் மிஷினில் இதை நான் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். இந்த ஸ்டீம் மிஷினில் ஆன் பட்டன் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது வித்தின் 2 மினிட்ஸில் ஸ்டீம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? அப்புறம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ இந்த ஸ்டீம் மெஷின் வச்சு எப்படி ஒரு கார் வாஷ் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு நான் டீடைலா एक्सप्लेन பண்ணிருக்கேன் and it's very user friendly ஆ டிசைன் பண்ணிருக்காங்க அதனால யார் வேணாலும் இத ஈஸியா ஹேண்டில் பண்ணி ஒரு காரை வாஷ் பண்ணிக்கலாம் சோ இந்த கார் வாஷர் நீங்க யூனிட்டா வாங்குறது உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸரீஸ் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம டீடைலா பாப்போம் ஓகே இதுதான் இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டீம் கார் வாஷ் யூனிட் இத வச்சு நீங்க ஒரு காரை 10 லிட்டர்ல வாஷ் பண்ண முடியும் இது கம்ப்ளீட்லி LPG ஆபரேட்டட் ஸ்டீம் மெஷின் இதுக்கு LPG சிலிண்டர் வித் உங்களுக்கு ஸ்டாண்டும் ப்ரொவைட் பண்றாங்க அப்புறம் நீங்க நீங்க ஃபோம் வாஷ் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு பிரஷர் வாஷர் அண்ட் ஃபோமிங் கன்னும் பிரஷர் ஹோஸும் அண்ட் காரோட அண்டர் பாடி வாஷ் பண்றதுக்கு அண்டர் பாடி லான்சரும் ப்ரொவைட் பண்றாங்க இதோட 150 லிட்டர் வாட்டர் டாங்கும் ப்ரொவைட் பண்றாங்க அப்புறம் உங்களுக்கு ஸ்டீம் மெஷினை வெளிய கொண்டு வரதுக்கு ஒரு மூவிங் ரயில் சிஸ்டமும் இது கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க தென் டூ டைப்ஸ் ஆஃப் பவர் சோர்ஸ் வந்து இங்க கொடுக்கறாங்க ஒன்னு வந்து ஜெனரேட்டர் இன்னொன்னு வந்து 150 வாட்ஸ் இன்வெர்ட்டர் அமேரான் பேட்டரி 130Ah தென் ஆஃப்டர் வாஷ் வந்து காரை டீடைலிங் பண்ண தேவையானது என்னென்னு பார்க்கலாம் கார்ச்சர் வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனர் அப்புறமா அப்போல்ஸ்ட்ரி கிளீனிங் பேட்டரி ஆப்ரேட்டர் கிட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ரப்பிங் அண்ட் பாலிஷிங் மிஷின் வித் பேட்ஸும் உங்களுக்கு இது கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்புறம் டீடைலிங்க்கு டீடைலிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஓசோன் கிளீனிங் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்யூமிங் மிஷின் வித் கெமிக்கல் ஃபார் சானிடைசிங் அதுக்கு உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க விஸ்டா பிராண்டோட ஆல் பாலிஷ் அண்ட் கெமிக்கல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஃபைபர் கிளாத்ஸ் அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் ப்ரஷ் கிட்ஸ் இதெல்லாமே வைக்கிறதுக்கான ரெண்டு யூட்டிலிட்டி ரேக்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்புறம் காரோட டாப் ரூஃப் க்ளீன் பண்ண ஒரு லேடர் சிஸ்டமும் இவங்க இது கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு கார் வாஷ் எப்படி பண்ணணும் அண்ட் அதில் என்னென்ன அக்சசரிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் இது கோயம்புத்தூரில் இருக்கு இங்கே நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு நிறைய டெமோஸ் எல்லாம் காமிச்சு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க அண்ட் இப்போ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வெஹிக்கல் இருந்து அப்புறம் 3 lakhs இருந்தால் உங்களுக்கு இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் அண்ட் நீங்கள் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்